இயேசுவில் எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுமக்களை விட அருட் சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மழையின் காரணமாக இது நடந்துள்ளது. பொதுமக்களாயினும் துறவிகளாயினும் வீட்டுக்கு வீடு வாசல்படி என்ற நிலையிலே எல்லாருக்கும் வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு. ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார், இயேசுவை பின்பற்றுகின்றவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெளிவாக சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியில் 16:33 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் குறிப்பிடுகிறார், உலகில் உங்களுக்கு வேதனை உண்டு, ஆயினும் தைரியமாக இருங்கள், நான் உலகை வென்று விட்டேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு இரகசியமாக இருக்கணும். இந்த வார்த்தை தான், வேதனை இருக்கும், ஆனால் நான் உலகை வென்றுவிட்டேன், ஆகையால் நீங்கள் தைரியமாக இருங்கள். ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு மாதா அன்னை மரியா துன்பத்திலே நிறைய வேதனைகளிலே நிறைய மூழ்கி இருந்து மாட்சிமை அடைந்தார் என்ற சிந்தனைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா நற்செய்தியில் 24:ம் அதில் 25வது வார்த்தையாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்னர் அவருடைய சீடர்கள் இருவரை சந்திக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மாதா கிட்ட ஜபம் பண்ணுறோம், ஜபமாலை சொல்கிறோம், மாதா விரும்பின மாதிரி ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்கிறோம், அதனால் நமக்கு ஏன் துன்பம்? நான் யாருக்கு தீங்கு நினச்சேன், யாருக்கு தீங்கு செய்தேன், எனக்கு ஏன் துன்பம் இருக்கணும், கடவுள் என்ன ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு தினந்தோறும் அல்லது அடிக்கடி திருப்பலியில் பங்கெடுப்பவர்கள், தினந்தோறும் தவறாமல் ஜபமாலை சொல்லுகின்றவர்கள், குடும்ப ஜபம் சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இது மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி அருட் சகோதரிகளும் சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், ஜபம் பண்ணால், இயேசுவை பின்பற்றினா துன்பம் வரக்கூடாது, நீதியாக நடந்தால், உண்மையை பேசியிருந்தால், கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தால், கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தால் துன்பங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அப்படி சொல்கிறவங்களை பார்த்து அறிவிலிகளே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார். அப்படியெல்லாம் நம்ம நினச்சா நம்ம ரொம்ப முட்டாளாகிடுறோம். நம்ம மாதா பக்தி உள்ளவர்களானால் மாதாவினுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஜெபமாலை சொல்கிறதுனாலேயே, நம்ம பக்தியாக இருக்கிறதுனாலேயே நமக்கு துன்பங்கள் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம கடவுளை பின்பற்றலை, இயேசுவை பின்பற்றலை, அன்னை மரியாவினுடைய உண்மையான பக்தர்கள் இல்லை. மாதாவை நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம், அவர்களுக்கு வந்த வேதனைகளை சோதனைகளை. மத்தேயு நற்செய்தியில் 18:19 வசனங்களில் வாசிக்கிறோம், அவருக்கு முதல் சோதனை வந்தது. அவரை திருமண பந்தத்தில் இருக்கிறாரு, ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருக்கிறது. சூசை யோசேப்பு அவரை விலக்கிவிட எண்ணுகிறார். நினச்சி பாருங்கள், நிறைய சமயத்தில் நிச்சயம் வரையிலும் வந்துடும், நிச்சயம் பண்ணப்பட்ட பிறகு ஓலை வாசிக்கிற அந்த ஸ்டேஜில் கூட சில பிரச்சனைகள் வரும், ப்ரொசீட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா. ஆனால் அன்னை மரியா எப்படி நடந்து கொண்டார், அவர் எப்படி நடந்து கொண்டாருங்கிறதுக்கு இங்கே வரியை உடனே பார்க்கலை, ஆனால் தூய ஆவியினால் நிரம்பி இருந்தார். ப்ரைஸ் லார்ட். தூய ஆவியினால் ஒரு மனிதன் வழிநடத்தப்பட்டால், அன்னை மரியா எப்படி அந்த பாதையில் கடைசி வரையிலும் அவருடைய சோதனை காலத்தில் அல்லது வேதனை களத்தில்
அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நாமும் நடப்போம். கடைசியில் மாட்சிமை நமக்கு. அடுத்து பாருங்க, குழந்தையை தூக்கிக்கிட்டு இரண்டாவது அதிகாரத்தில், மத்தேயின் நற்செய்தியில் இரண்டாவது அதிகாரத்தில் ஓடணும். 14-15 வசனங்களில் வாசிக்கிறோம், அவர் ஓட வேண்டி இருந்தது, ஏரோதுக்கு பயந்துக்கிட்டு ஓட வேண்டி இருந்தது. நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு வீடு வீடாக வாடகை வீடு தேடி போகிறவங்களாம் நினச்சி பாருங்க. வேலை வாய்ப்பு, ஒரு வேலை வாய்ப்பு மாறி அது முடிந்தது, இன்னொரு வேலை வாய்ப்பு, அது அவ்வளோதான், கான்ட்ராக்ட் முடிஞ்சு இன்னொரு வேலை வாய்ப்பு, சம்பளத்தை தேடி ஓடுறவங்களை எண்ணி பாருங்க. எல்லா நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கிறவங்க கடவுளே என்னை சோதிக்கிறாருங்கிறாங்க. டெய்லி பூசைக்கு வர்றவங்க, ஞாயிற்றுக்கிழமையில் பங்கெடுக்கிறவங்க, வாசிக்கிற பைபிள் வாசிக்கிறவங்க, அப்போ இது மாதிரி வாடகை வீடு வீடாக தேடி ஓடுறவங்க, வேலைக்கு ஓடுறவங்க, பிள்ளைய காப்பாற்றுறதுக்காக ஓடுறவங்க, ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறவங்க, அவர்களெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. நிறைய பேரில் பாருங்கள், நம்ம நல்லா ஒரு ஓரளவுக்கு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, நம்ம தான் குறை சொல்கிறவங்க, நம்ம தான் முணுமுணுக்கிறவங்க. துறவிகளுக்கு சாப்பாடுக்கு என்ன பிரச்சனை? துறவிகளுக்கு துணிமணிக்கு ஏதாவது பிரச்சனையா? அவர்களுக்கு தெரியும் சாப்பாடு ரெடி, டேபிளில் சாப்பாடு ரெடியாக இருக்கும். ஆனால் நம்ம சுப்பீரியருக்கு எதிராக, அடுத்த சகோதரிக்கு எதிராக, சகோதரர்களுக்கு எதிராக, குருக்களுக்கு எதிராக எவ்வளோ முணுமுணுக்கிறோம், குடும்பத்தில் எவ்வளோ முணுமுணுக்கிறோம். நம்மளுக்கு பென்ஷன் வருது, சம்பளம் வந்துக்கிட்டு இருக்குது, பிள்ளை காப்பாற்றுறோம். ஆனால் காப்பாற்றுற பிள்ளையை பற்றி நம்ம நினைக்க மாட்டோம், காப்பாற்றாத பிள்ளை மேலே கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்கும். அந்த பிள்ளைக்காக நம்ம காசு கொடுக்குறவனுக்கு எதிராக முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறோமே. நம்ம மாதா பக்தர்களா? நம்ம ஜோமாலர் சொல்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? திருப்பலியில் பங்கெடுக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? எல்லாம் வெளிவேஷம் ஆகிடும். ஏன்னா அடிப்படையிலேயே நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்குரிய பண்பு என்ன அப்படின்னா, மெசியா இந்த பாடுகளையெல்லாம் பட்டன்றோ மாட்சி அடைய வேண்டும். வேதனைப்பட்டு தானே அப்புறம், வேதனை இல்லை. இப்போ நான் ஒரு பங்கு குருவாக இருக்கிறேன், பங்கில் பிரச்சனையே இல்லை. ஒருத்தரும் என்னை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்றாங்க, நெகட்டிவாக ஒன்றும் சொல்ல மாட்றாங்க. அப்படின்னா நான் வேலை செய்யலன்னு அர்த்தம். ஒரு கம்ப்ளேசன்சின்னு சொல்கிறாங்கல்ல, நமக்கு எல்லாமே திருப்தியாக இருக்குது, கடவுள் என்னை நல்லா வச்சுருக்கிறார். திருப்தியாக இருந்தால் உலக பிரகாரமாக நல்ல சாப்பாடு, துணிமணி, பிள்ளை நல்லா கவனிக்கிறான், அல்லது கணவன் அல்லது மனைவி நல்லா கவனிக்கிறாங்க, நல்ல வீடு, அப்படி நல்ல கான்வென்ட்டு, நல்ல மதர் சுப்பீரியர் நம்மளோட எல்லாம் ஒத்து போகிறாங்க, நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் அப்படியே பிளஸ் பண்ணி இருக்கிறாரு. இருக்கலாம், அது ஒரு பிளஸ்ஸிங்காக கூட இருக்கலாம், ஆனால் அவசியம் இல்லை. அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பிள்ளையை தூக்கிட்டு போகிறவங்க மறுபடியும் நசரேயத்திற்கு ஓடி வர்றாங்க இல்லையா, மறுபடியும் ஓடி வர்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எண்ணி பார்க்கலாம். நமக்கு ஜபத்தில் அப்படியே தியானிப்போமாக அப்படின்னு சொல்லிட்டு அருளிந்த முறையை சொல்லிட்டு ஓடிடுறோம், ஆனால் அவங்களுடைய மனநிலையை எண்ணி பார்க்கலாம். அன்னை மரியா 2வது அதிகாரத்தில் லூக்காவில் 35வது வசனம், பிள்ளையை கொண்டு போய் காணிக்கையாக ஒப்பு கொடுக்குறாங்க, நம்ம ஞான ஸ்நானத்துக்காக கொண்டு வருகிறோம் பிள்ளைகளை. அந்த நேரத்தில் யாராவது குழந்தைக்கு எதிராக அமங்கலமாக சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? உன்னுடைய இதயத்தையும் ஒரு வாள் ஊடுறும். இந்த குழந்தையினால் பல பேர் எழுச்சி அடைவாங்க, ஆனால் அதே மாதிரி பல பேர் வீழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அன்னை மரியாவை பற்றி அப்படி சொல்லப்பட்டுள்ளது, குழந்தை இயேசுவை பற்றி அப்படி சொல்லப்பட்டுள்ளது. அந்த அன்னை மரியாவினுடைய உள்ளத்தில் எவ்வளவு வேதனையில் இருந்திருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் வெளியில் ஏதாவது ஒரு வார்த்தை வருதா, ஏதாவது ஒரு ஃபீலிங் வெளியே காட்டுறாங்களா? அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, 52:2 அதை நம்ம வாசிக்கிறோம், அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி வைத்து சிந்தித்து வந்தார். மாட்சி அடையணும் அப்படின்னா, இப்போ இயேசுநாதர் பாருங்கள், எடுத்த எடுப்பில் அவர் திடீர் திடீர்னு ஓடிடுறாரு. 1:35, 5:16 லூக்கா, அது மாதிரி நிறைய இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். அவர் ஓடி போய் ராத்திரி பூரா ஜபம் பண்ணுறாரு, தனியான ஒரு மலை பகுதிக்கு போய் ஜபம் பண்ணுறாரு, தனியாக ஜபிப்பது அவர் வழக்கம். என்ன ஜபம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவர் பாட்டுக்கு தியானம், மெடிடேஷன்னு சொல்கிறோம்ல, அதுதான்.
என்னடா நான் ஒன்று செய்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு எதிராகவே நடந்துக்கிட்டு இருக்குது. மனித அவதாரம் எடுத்து அவ்வளோ தைரியமாக வந்துட்டேன், இதோ உன் திருவுளத்தை நிறைவேற்ற அப்படின்னு வந்துட்டேன். ஆஹா, என்ன கஷ்டம்பா. அப்படியெல்லாம் மன இந்த தியானத்தினுடைய விளைவாக ரெண்டு மூணு வார்த்தையை விடுறாரு பாருங்க. அவர் நம்ம இந்த சமாரிய பெண்ணோட பேசும் பொழுது 4:34 அவர் என்ன சொல்கிறாரு, வெயில் நேரத்தில் உட்காந்துருக்காரு, பசியோடு உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு ஆத்ம தாகம்தான் முக்கியம், ஆத்ம ஆதாயம்தான் முக்கியம். இவ்வளோ வேதனை, பசி வேதனை, வெயில் கொடுமை, சாப்பாடு கொண்டு வந்தால் எனக்கு வேறு ஒரு உணவு உண்டு, தந்தை கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே அந்த உணவு. மாதா தான் சொல்கிறாங்க, கன்னியாக இருக்கிறேன் கருதாங்கணும்னு சொல்கிறீங்க, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், நான் உம்முடைய அடிமை. அங்கே தாங்க மாட்சிக்கான அடித்தளம் கட்டப்படுகிறது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அங்கே தான் மாட்சிக்கான அடித்தளம் கட்ட, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு சியூடோ பீஸ், நம்ம மனசுக்குள்ள ஒரு போலித்தனமான நம்பிக்கையில் நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடாது, எழுப்பக்கூடாது. மாட்சி பெறணும் அப்படின்னாலே பவுலடியார் சொல்கிறார் பாருங்க, நல்லா அந்த அனுபவம், கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை பாருங்க. 4:13 பிலிப்பியருக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாரு, வறுமையா எனக்கு தெரியும் வாழ முடியும், நல்ல வசதி பெருக்கா செல்வம் நிறைந்திருக்கா எனக்கு தெரியும் வாழ தெரியும், வறுமையோ வளமையோ எதற்கும் நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். பசியோடு இருக்கணுமா இருக்கிறேன், நிறைய வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடியுமா சாப்பிட்றேன், எதற்கும் பயிற்சி பெற்றிருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவன் அன்னை மரியாவினுடைய பக்தன் எப்படி இருக்கணும்னா, அந்த தாய் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இருக்கணும். அந்த தாய் பாருங்க, பிள்ளைய சந்திக்க வந்திருக்கிறாங்க, 8:21 லூக்கான செய்தியில் வாசிக்கிறோம், ஆண்டவர் மக்கள் மத்தியில் யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன், தந்தையின் விருப்பத்தின்படி நடப்பவனே என்னுடைய தாய் சகோதரன் சகோதரின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ஒரு பின்னணி உண்டு. அது 6:3 மார்க் நற்செய்தியிலே பார்க்குறோம், அவர் பைத்தியமாயிட்டார் இயேசுநாதர், சாப்பிட்றதில்ல தூங்குறதில்ல, அந்த மாதிரி ஒரு சூழலில் அவர் மக்கள்லாம் பேசுகிறத பார்த்துட்டு தான் மாதா தன்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் கூட்டிக்கிட்டு வர்றாரு, வர்றாங்க மாதா வர்றாங்க. நசரேத்துக்கு கொண்டு போயிடணும், அவங்களுடைய திட்டம் பாருங்கள், அதான் சோதனையும் அதான் வெற்றியும் கூட. மாதாவுக்கு அவங்க மாதாவை வந்து தன்னுடைய மகனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும், எல்லாம் மென்டல் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க, சாப்பிடாமல் தூங்காமல் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, மதிமயங்கி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாரு. அண்ணன் தம்பிங்கள்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாரு, சொந்தக்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க மாதா. ஆண்டவர் இப்படி சொன்னார், அதன் பிறகு மாதா திரும்பி நசரேத்தூர் போனாங்களா, தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கிட்டாங்க. தாம் பிள்ளை தன்னுடைய பிள்ளையை தன்னோட வச்சுக்காம தன்னை மகனோட இருக்க வைக்கணும். ஷி ரிமைண்ட் வித் ஜீசஸ், ட்ராவல்டு ஜேர்னிடு வித் ஜீசஸ். அப்போ நம்ம வாழ்க்கையில் மாற்றி பெறணும்னா நம்ம திட்டத்தின்படி எல்லாம் ஸ்மூத்தாக போகுது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி இல்லை. மாதா எப்படி இருந்தாங்க, தனக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க, நசரேத்திற்கு இயேசுநாதர் கூட்டிகிட்டு வந்துடணும்னு. ஆனால் இயேசுநாதர் மாற்றிட்டாருமா, நீங்கள் உங்களுடைய அடிமை, உங்களுடைய வார்த்தைக்கு அடிமைன்னு சொன்னீங்க, இப்போ உங்களுக்கு அடிமையாக அங்கே நசரேத்திற்கு கூட்டிகிட்டு வர பிளான் போட்டு வந்திருக்கிறீங்க. மாதா மாற்றிக்கிட்டாங்க, சோதனை மேலே வெற்றி. அப்போ மாட்சி அடைவதற்கு அன்னை மரியா செய்தது என்ன, தன்னை அப்படியே சரண்டர் ஆக்கிட்டாங்க இயேசுநாதர். அவர் சொல்படி நடக்கிறது, அவங்களே சொன்னாங்க இல்லையா, அவர் சொல்கிறபடி என் மகன் இயேசுநாதர் சொல்கிறபடியெல்லாம் செய்யுங்கப்பா, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்க, இப்போ நான் அவர் சொல்கிறத செய்யணும், நசரேத்திற்கு திரும்பக்கூடாது. மாட்சி அடையணும்னா அன்னை மரியா செய்தது ஒவ்வொரு டைமும் ரினீவிங் த சரண்டர், அந்த சரண்டர் ஆகிறத புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு சோதனையிலையும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அன்னை மரியா அவருடைய துன்பங்களை நம்ம அளந்தெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம வியாகுல மாதா துன்பங்கள் பட்ட மாதா அப்படின்னா உடனே நம்ம இயேசுநாதர் மாதா மடியில் இருக்கிற அந்த ஒரு காரியத்தை தான் பார்க்குறோம். மங்கள வார்த்தை நிகழ்ச்சியிலேருந்து எடுத்துக்கோங்க, பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறது, பிள்ளைய ஒப்பு கொடுக்கறது, அப்புறம் பிள்ளைய தன்னோட கூட்டிகிட்டு போகணும்னு வர்றது, எல்லா நிலைகள்லையும் திரும்ப 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 நம்ம வீழ்வது சகஜமானது, மனிதன் வீழ்ந்து போகிறது சகஜமானது. ஆனால் அது மனிதம் அல்ல, அது கிறிஸ்தவம் அல்ல,
எழுவது தான் கிறிஸ்தவம், எழுவது தான் கிறிஸ்தவம், எழுவது தான் மாதா பக்தனுக்குரியது. அன்னை மரியா அப்படி தான் வாழ்கிறாங்க. கண்களை மூடி செபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உயிருள்ள எங்கள் கடவுளே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அனைத்தையும் எண்ணி பார்த்தால் நாங்கள் அளவிடற்கரிய உம்முடைய அருளால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு நிகழ்விலும் அன்பான எங்கள் கடவுளே, நீர் கொடுத்துள்ளதற்கு நாங்கள் எதிர்மாறாகவே நடக்கிறோம். எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற பார்க்கிறோம், எங்களுக்கென்று திட்டங்களை வைத்திருக்கிறோம். உம்முடைய திருமகன் கிறிஸ்து எங்களுக்கு அளித்த இதோவுனுடைய தாய், இந்த தாயை போல நீங்களும் இருங்கள், இந்த தாய் உங்களோடு இருக்கிறதை போல நீங்கள் என்னோடு இருங்கள், அவர் என்னோடு என் வார்த்தையிலே நிலைத்திருந்தார் என்பதை போல எங்களுக்கு கற்றுத்தந்து இதோ உன் தாய் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை மனதிலே கொண்டு எல்லா வேளைகளிலும் அந்த வார்த்தைக்கு அடிமையான தாயை போல நாங்களும் உமக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கீழ்ப்படிந்து தெய்வ பயத்துடன் வாழ்ந்து மரியாவை போல துன்பங்கள் வழியாக மாட்சி அடைகின்ற வழியை நாங்கள் கண்டுபிடித்து கொள்ள, அதை பற்றி கொள்ள எங்களுக்கு அருளைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.